வெல்கம் டு டால்ஃபின் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏஓசி மானிட்டர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். நான் அது ஈவினிங்காக தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். 1+8 மொபைலில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஈவினிங்கிறதுனால கொஞ்சம் அந்தளவுக்கு வீடியோ கிளாரிட்டியாக இல்லை, இமேஜஸ் கிளாரிட்டியாக இல்லை. மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 23.8 சென்டிமீட்டர் வருது, ஃபுல் HD. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜிஏ கேபிள் கொடுத்தாங்க, பவர் அடாப்டர் ஒன்று கொடுத்தாங்க, அப்புறம் HDMI கேபிள். கேபிள்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதில் வந்து SMBSலாம் கொடுக்கல. பவர் கேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா HP மானிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலே வந்து இந்த லேப்டாப் சார்ஜர் மாதிரி அடாப்டர் மாதிரி சொருவி கொடுத்து கொடுப்பாங்க. இது டைரெக்டாக பவர் சப்ளை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஈவினிங் ஓப்பன் பண்ணுறதுனால தான் இந்த ஷேடோ அடிக்குது. நான் நேரில் பார்த்தோம்னா அப்படி இருக்காது. டிஸ்பிளே வந்து மற்ற டிஸ்பிளே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கர்வாக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கும். HP மானிட்டர் தான் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த மானிட்டர் வேணால் ரிவ்யூ நான் போடுறேன். நான் இன்னொரு சிஸ்டத்து HP மானிட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. ஈவினிங் எடுக்கிறதுனால தான் இந்த மொபைலில் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகி தான் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. இதில் ஸ்பீக்கர்லாம் எதுவும் வராது, ஆனால் ஹெட்செட் ஜாக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பழைய நோக்கியா மொபைலில் வந்து ஹெட்செட் சொருவி கேட்போம் இல்லையா, ஸோ அந்த ஜாக் கொடுத்துருக்காங்க இதில். மற்ற முன்னாடி நான் வச்சுருந்த HP மானிட்டரில் அந்த ஜாக்லாம் கொடுக்கல. குவாலிட்டி அருமையாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்லிம்மாலாம் கிடையாது. ஓரளவு கொஞ்சம் தடிமனாக தான் இருக்குது, ரொம்பலாம் ஸ்லிம்மாலாம் கிடையாது. மானிட்டர் நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. கிளாரிட்டி ஃபுல் HD தான். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் மானிட்டர் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது, வெயிட்லெஸ்லாம் கிடையாது, நல்லா வெயிட்டான மானிட்டர் தான். ஸோ இதோட ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறதுக்கான இது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட பை லிங்க்கை வந்து நான் அதில் போடுறேன். இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12,500. நான் வாங்கும்போதும் 12,500 தான் இருந்துச்சு. மானிட்டர் நல்லா இருக்குது, தாராளமாக வாங்கலாம். இந்த மானிட்டர் யார் யார் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மானிட்டரில் உங்களுக்கு வேறு எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கமெண்ட்டை படித்து பார்த்துட்டு வாங்குவதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வாட்சிங் ஃபார் மை வீடியோ.